கடவுள் நமக்கு பரிசா கொடுத்த இந்த வாழ்க்கையானது எல்லாருடைய லைஃப்லையும் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணும் ஒரு படத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். நாம எல்லோருமே விரும்புவது அந்த ஒரு வெற்றியை மட்டும்தான். தோல்வியில கடந்து வெற்றி அனுபவிச்சு நமக்கு தோல்வியே இல்லாம முதல் முயற்சியிலேயே கிடைக்கக்கூடியதான் இந்த இறப்பு. எஸ், இந்த இறப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எப்ப வரும்னே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. பட் இந்த மிஸ்ட்ரியில இருந்து யாருமே அவ்வளோ ஈஸியா எஸ்கேப் ஆகிட முடியாது. ஆப்வியஸா நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் யோசிச்சிருப்போம். இந்த வாழ்க்கை இந்த இறப்போட முடிஞ்சிருச்சா, இல்ல இந்த இறப்பு வேற ஒரு வாழ்க்கைக்கான புதிய தொடக்கமா, இல்ல இந்த இறப்புக்கு அப்புறம் மீண்டும் நம்ம மனித பிரிவு எடுப்போமா? இது மாதிரியான க்வெஸ்சன்ஸ்க்கு அதிகமான ஆர்வத்தை எப்போதுமே நமக்கு தோண்டிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தண்டனை எப்படி கிடைக்கணும், இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கணும், கருட புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருட புராணத்தை பற்றி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் இறப்புக்கு பின் என்ன நடக்கணும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் அசோக், யூ ஆர் வாட்சிங் அனானிமஸ் TN60. ஹிந்து ரிலிஜியனை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணவங்களை ஏஞ்சல்ஸ் ஹெவன்ஸ் கூட்டிட்டு போவாங்கன்னு, கெட்டது பண்ணவங்களை அரக்கர்கள்னு சொல்லக்கூடிய யமதூதர்கள் நரகத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பப்படுது. பட் இப்படி போறதுக்கு முன்னால் நம்மளுடைய சோழான யமதர்மன் ஆளக்கூடிய யமலோகத்துக்கு போய் அங்க நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற தண்டனையை யமதர்மன் கிட்ட வாங்கிட்டு வரும்னு நம்பப்படுது. நாம இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா எப்படி யமலோகத்துக்கு கொண்டு போகப்படணும் டீட்டெயில கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம இருந்ததுக்கு அப்புறம் நமக்காக வைக்கக்கூடிய பிண்டத்தை சாப்பிட்டு நம்ம ஆன்மா எப்படி ஒரு பேய் வடிவத்தை எடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இறப்பை சந்திச்சா அவனுடைய ஆன்மாவால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பேச முடியாது. ஒருத்தன் இறக்கு போற அந்த கடைசி தருணத்துல தான் தன்னோட கதை முடிஞ்சதுன்னு நினைப்பானான். அந்த சமயத்துல அவனால நகர முடியாம ஐம்புலங்களும் செயலிழந்து கல்லு மாதிரி மாதிரி அவனுடைய வாயில நுழைத்தலும். இப்படித்தான் பாவம் செஞ்சவங்களோட இறப்பு இருக்கும். அந்த சமயத்துல அந்த பாவம் செஞ்சவனுடைய ஆன்மா அவனோட ஆசன வாய் வழியா வெளியேறும். இப்படிப்பட்டவன் இறக்கும் போது அவன் கண் முன்னால் ரொம்ப கொடூரமான இரண்டு ஏமதூர்களை வந்து நிற்பாங்களாம். நாம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன், நம்ம வீட்டுல கூட நம்ம ரிலேஷன் யாராவது ரொம்ப நாள் படுத்த படுக்கையா இருந்து இறந்திருப்பாங்க. அப்போ அவங்க இறக்கும் போது யூரின் போய் மோசன் போயிடுவாங்க. இதுக்கு காரணமா கருட புராணத்தை சொல்லப்படுவது அந்த யமதூதர்களுடைய கொடூரமான உருவத்தை பார்த்து பயந்து இப்படி யூரின் மோசன் போறதா சொல்லப்படுது. அப்போதான் அந்த யமதூதர்கள் ஆசன வாய் வழியா வெளியே வரக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை பிடிச்சு பாச கயிறால கட்டி போலீஸ் திருடனை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல அப்போ யமலோகம் போகும்போது நம்மளுடைய ஆன்மா டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா அந்த யமதூதர்கள் ரெஸ்ட் எடுக்க விடாம அடிச்சு இழுத்துட்டு போவாங்களாம். அந்த சமயத்துல தான் யமதூதர்கள் நீ செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை ஏற்க தயாரா இருக்கணும்னு சொல்லுவாங்களாம். அப்போ நம்மளுடைய ஆன்மா பயத்துல ஆள ஆரம்பிக்குவோம். அப்போ அந்த யமதூதர்கள் ஆன்மாவுக்கு எந்த கருணையுமே காட்ட மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி யமதூதர்களோட யமலோகம் போற நம்மளுடைய ஆன்மா தான் பூமியில செஞ்ச பாவங்களை நினைச்சு தப்பு பண்ணிட்டேனேன்னு தன் தவற உணர்ந்து கதறி அழுதுகிட்டே போகுமா. பூமியில இருந்து யமலோகம் போகக்கூடிய வழியானது ரொம்பவே கடினமானதா இருக்குன்னு சொல்லப்படுது. அங்க காற்றானது ரொம்ப வெப்பமாகவும் நடக்கக்கூடிய தரையானது தீப்பற்றி எரியற மாதிரியும் சூடாகவும் இருக்குமா. இதனால தாகமும் பசியும் அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டு மேற்கொண்டு நடக்க முடியாம தரையில விழுந்துரும். அந்த சமயத்துல யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அடிச்சு எழுப்பி மறுபடியும் நடக்க வச்சே கூட்டிட்டு போவாங்களாம். யமலோகத்தை அடையக்கூடிய வழியானது ரொம்பவே ஒரு டார்க்கான வழியா இருக்கணும். யமலோகம் போனதும் யமன் கிட்ட இந்த யமதூதர்கள் நம்ம ஆன்மாவுடைய பாவ கணக்க சொல்லுவாங்களாம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அந்த யமன் நம்ம ஆன்மாவை மறுபடியும் பூமிக்கே திருப்பி அனுப்புவாரோம். இப்போ சொன்ன இந்த சம்பவம் எல்லாமே நாம இறந்த பிறகு நடக்கக்கூடியது. இந்த நிலை வரைக்கும் நம்ம ஆன்மாவுக்கு உருவ அமைப்பை இருக்காது. மறுபடியும் பூமிக்கு வந்த நம்மளுடைய ஆன்மாவானது அந்த பூத உடலுக்குள்ள மறுபடியும் நுழைய முற்படுமாம். பட் யமதூதர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த ஆன்மாவால் உடலுக்குள்ள நுழைய முடியாது.
அப்போ அந்த ஆன்மா தன்னுடைய பூத உடலை பார்த்து கதறி கதறி அழுமா. இறந்தவங்களுக்கு நாம 16வது நாள் பிண்டம் வச்சு காரியம் பண்ணுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிண்டத்தை அவர் இறந்த நாள்ல இருந்து 13 நாட்களுக்கு வைக்கணுமா. இப்படி அவருடைய குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அந்த பிண்டம் அந்த ஆன்மாவுக்கு பசிய அடங்காம திருப்தி இல்லாம இருக்குமா. இப்படி பசி அடங்காத அந்த ஆன்மா ஒரு பேயா உருவெடுக்கும். பட் இந்த பேயால எந்த ஆபத்தும் ஏற்படாது, காரணம் அதுக்கு உருவ அமைப்பும் இருக்காது. கருட புராணத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களுக்கு கண்டிப்பா குறைந்தபட்சம் 10 நாட்களாவது பிண்டம் வைக்கணும். அந்த பிண்டத்தை 4 பாகமா பிரிச்சு வைக்கணுமா. அதுல முதல் 2 பகுதி உருவம் இல்லாத அந்த ஆன்மாவுக்கு 5 புலன்களுக்கான சக்தியை கொடுக்கும். 3வது பகுதி ஆன்மா கூட வந்திருக்க யம தூதர்கள் நுகர்ந்து கொள்வார்களாம். கடைசியா இருக்க 4வது பிண்டம் பேயோட பசியாற்ற கொடுக்கப்படுது. இந்த வரிசையில 9 மற்றும் 10வது நாள் கொடுக்கக்கூடிய பிண்டமானது பேய்க்கு உருவத்தையும் கொடுத்து அதுக்கு நடக்கக்கூடிய சக்தியும் கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. இப்படி 10வது நாள்ல முழு உருவமா மாறிக்கக்கூடிய பேயானது ரொம்பவே கோல பசியிலையும் ரொம்பவே தாகமாகவும் இருக்கும். 11 மற்றும் 12வது நாள் கொடுக்கக்கூடிய பிண்டம் அந்த பேய்க்கு முழு திருப்தியோட பசியாற்றுன்னு சொல்லப்படுது. 13வது நாள் முடிஞ்சதுமே இந்த ஆன்மாவேகிய பேயை ஏமாத்துவர்கள் ஒரு குரங்க பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவாங்களாம். அப்போ அந்த ஆன்மாவானது தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிய முடியாமலும் தான் வாழ்ந்த விட்டு சுத்தி சுத்தி வந்து கதறி கதறி அழுமாம். அப்போ ஏமாத்துவர்கள் அந்த பேயாகிய ஆன்மாவை மீண்டும் ஏமலோகத்துக்கே அனுப்புவாங்களாம். பட் இறந்தப்போ ஏமாத்துவர்கள் கூட்டிட்டு போனதுனால சீக்கிரம் ஏமலோகம் போன நம்மளுடைய ஆன்மா இந்த முறை தனியாத்தான் ஏமலோகம் போகுமாம். அப்படி ஏமலோகம் போற ஆன்மாவை வழியெல்லாம் தான் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நினைச்சு நினைச்சு அழுது தன் குடும்பத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகுமாம். இதனால ஏமலோகம் போறதுக்கு அந்த ஆன்மாவுக்கு 47 நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தினாலதான் நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டா 40 நாள் ஆன்மீக தலங்களுக்கு போய் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சில சடங்குகளை செஞ்சு கடவுளை வழிபட்டுட்டு வருவோம். என்னதான் மனிதன் இந்த உலகத்துல தான் தான் உயர்ந்தவன் வாழ்ந்தாலும் இறப்புக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா கூட ஒரு அடிமை மாதிரிதான் நடத்தப்படுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.